ரெண்டு மட்டும் சொல்லுங்க ஓகே இல்ல இல்ல போடு போடு இவர்க்கும் கட் பண்ணு நாங்க வாணும் இட்ஸ் இப்ப நீங்க தான் சொல்லணும் எல்லாருக்கும் நன்றி. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன சார்பிலும் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பிலும் இந்த பத்திரிகையாளர் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஒரு எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை வந்தால் தான் அதுக்கு உண்டான சொல்யூஷன் வரும். அதனால் வந்து இப்போது பிக்பாஸ் வந்து ஒரு பிரச்சனையாக ஏற்பட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் குறிப்பாக வந்து சகோதரி குஷ்புவுக்கும் பொருளாளராக இருக்க பாலேஸ்வருக்கும் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறது தான் இந்த முக்கியமான பத்திரிகையாளர் கூட்டமே. இப்போ இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு தொடர்பு இல்லாமல் இல்லை வந்து புரிதல் இல்லாத நிலை இருந்துட்டு இருந்தது. அதாவது வந்து என்னென்னா படப்பிடிப்பில் சின்ன புரிதல் இல்லாதால சின்ன பிரச்சனைகள் அது மாதிரி சின்ன அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா நடந்துகிட்டே வந்தது. பிக்பாஸ் வரும்போது அவங்க வந்து பம்பாயிலேருந்து வந்ததால் வந்து அவங்க கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கிறதால விஜய் டிவி ஒரு கம்பெனி கொடுத்து அந்த கம்பெனி ஒருத்தருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து இது மாதிரி கான்ட்ராக்டுவல் பேஸில் வரும்போது சின்ன சின்ன வந்து புரிதல் இன்மையால் ஒரு ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டது. அதை வந்து சரியாக வந்து கம்யூனிகேஷன் இல்லாததால் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அப்போ வந்து அவங்க இவங்க குஷ்பு ஊரில் இல்லை, அவங்க சுஜாதாமா வந்து அன்றைக்கி ஏதோ வெளியூருக்கு போகிறதா இருக்கு, ஃபாரின் ஏதோ போகிறதா இருந்தது. அதனால் அவங்ககிட்ட எங்களுடைய குறையை சொன்னது போல் வந்து நாங்கள் இன்னும் இப்போ அவங்க கேட்டாங்க என்ன சார் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு, இது கமல் சார்லாம் ஷூட்டிங் போகிறாங்க, அன்னசரியாக பேப்பரில் வருது, எல்லோரும் ஹர்ட்டாக வராங்கன்னு. எங்களோட கோரிக்கை என்னென்னா வந்து பெரிய கோரிக்கையில் நம்ம வந்து ஏற்கனவே சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்து அதை புரியாமல் ஒப்பந்தம் இப்படி தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு எண்டோமல் கம்பெனி அந்த பிக்பாஸ் நிறுவனம் நடத்துகிற கம்பெனி அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்ததால் அதுக்கப்புறமா வந்து அவங்க குஷ்பு அப்போ வந்து ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஃபாரின் போயிருந்தாங்க. அவங்க வந்தவுடனே சம்மேளன தலைவராக இல்லாமல் அவங்களை எனக்கு ஏறக்குறைய ஒரு 25 வருஷமாக தெரியும், என்னோடய சகோதரரோட நண்பரோட மனைவி, அந்த முறையில் நட்பு அடிப்படையில் பேசினாங்க. என்ன சொல்ல முடியும், என்ன பிரச்சனை, ஏன் வந்து அன்னசரியாக ஒரு கன்ஃபியூஷன். அப்போ நான் சொன்ன இங்கே வந்து யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியலம்மா, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, இந்த கம்பெனி வந்து அவங்க வந்து எல்லாருமே கார்பரேட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்னு தெரியல, நாங்கள் எதுவும் அராஸ் பண்ணாமல் நினைக்கிறாங்க. அதனால் எங்களோட கோரிக்கை ஒன்றே ஒன்று தான், நீங்கள் சம்மேளனத்தோட போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் அந்த ஒப்பந்தத்தின்படி எங்களுக்கு வேலை கொடுத்தா போதும், அதை மீறி எதுவுமே பண்ண வேண்டான்னு. அவங்க வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் அதுக்குண்டான நிகழ்ச்சியை இது பண்ணி கம்பெனியை வந்து சம்மேளனத்துக்கு வர வச்சு கம்பெனி சார்பில் வந்து அதனோட தயாரிப்பாளர் பிரேமும் ரெப்ரசன்டேட்டிவ் பிரேமும் சின்னத்திரை தயாரிப்பு சங்க சார்பில் பாலேஸ்வரும் சம்மேளனத்துக்கு வந்து என்னென்னா இது இருக்குதுன்னு நாங்கள் வந்து எடுத்து காமிச்சோம். அதனுடைய அனைத்தையும் வந்து சரி செஞ்சு எங்கள் மூணு பேருக்கும் அதாவது வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் வந்து பிக்பாஸ் நிறுவனம் சார்பால் வந்து அவங்களும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக வந்து பாலேஸ்வரும் சம்மேளன சார்பாகவும் நானும் மூணு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணணும், எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சுமூகமான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் இது தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு சம்மேளனம் அதனோட ஒத்துழைப்பு வழங்குது நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு இந்த ஒத்துழைப்புக்கு உதவிய சகோதரி குஷ்புக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல விருப்பப்பட்டேன். அதுதான் எங்களுடைய கண்டென்ட், இதுதான் எங்களுடைய. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் ஒன்று தான், சினிமா டெலிவிஷன் எந்த ஒரு துறை இருந்தாலும் ஒரு குடும்பம் போல் நாங்கள் எல்லோரும் இருக்கோம். குடும்பத்தில் சில தகராறுகள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதெல்லாம் வரதான் செய்யும். ஒரு டயலாக் இருந்தால் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு சமூகமாக ஒரு தீர்வு என்ன இருக்கும் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு டயலாக் இருக்கணும், சின்ன ஒரு கம்யூனிகேஷன் கேப் என்னென்னா அந்த சமயத்தில் ஊரில் இல்லை, அப்புறம் எங்கள் ஸ்டெப் சார்பாக எங்களுடைய பிரசிடென்ட் சுஜாதா விஜயகுமார் அவர்கள் ஷூட்டிங் சார்பாக அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு டிலே இருந்தது. பட் உண்மையை சொல்லணும்னா செல்வமணி சார் மாதிரி ஒரு FC பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெரி அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பிரச்சனை தயாரிப்பாளர்கள் எப்படி நாங்கள் வந்து ஒரு தொழில் பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம், அதே மாதிரி செல்வமணி சார் வந்து ஒரு தயாரிப்பாளருடைய பிரச்சனை என்ன அதுக்கு வந்து காது கொடுத்து கேட்டு அது ஆராய்ச்சி பண்ணி சரிம்மா இதுக்கு இந்த சொல்யூஷன் கொண்டு வரலாம்,
அந்த மாதிரி ஒரு தலைவர் நமக்கு இருக்கிறாரு. ஸோ செல்வமணி சார் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பிரச்சனையே வரல. ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை இம்மீடியட்டாக வந்து என்மால் கிட்ட பேசி உட்காந்து விஜய் டிவியில் பேசி ஃபுல்லாக பார்த்துட்டு இம்மீடியட்டாக செல்வ சாருக்கு சொல்லி இதுதான் சொல்யூஷன் செல்வா, இதுக்கு என்ன வாய் மீடியா நம்ம ஒரு சொல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், பிரச்சனை வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு ஷூட்டிங் நிறுத்தக்கூடாது, அப்புறம் யாருமே வந்து யாருமே பாதிக்கப்படக்கூடாது, ஒரு ப்ரொடியூசரும் பாதிக்கப்படக்கூடாது. எங்களுடைய தொழிலாளிங்க இத்தனை வருடங்களாக எங்கள் கூட எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரெல்லாம் இருக்கும்போது அந்த தொழிலாளிங்க யாருமே பாதிக்கப்படக்கூடாது, மெயின் அது மைண்டில் இருந்தது எங்களுக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் சமூகமாக பேசி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இதுதான் கரெக்டான முடிவு முடிவு பண்ணிவிட்டு வி ஹவ் கம் டு அ சொல்யூஷன். ஸோ பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஷூட்டிங் கரெக்டாக நடக்கும். ஏன்னா நடுவில் வந்து நிறைய விஷயங்கள் வெறும் காதில் வாங்கிட்டு அக்கார்டிங் டு த சோர்சஸ் அப்படின்னா நல்ல நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் படிச்சுட்டே இருந்தோம், பத்திரிக்கையில் வந்துட்டே இருந்தது. ஸோ அந்த இனிமே அந்த அக்கார்டிங் டு த சோர்சஸ்க்கு கொஞ்சம் முற்றுப்புள்ளி வச்சுருங்க, கேள்விக்குறி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. கமல் சார் பொறுத்த வரைக்கும் சார்பாக அவர் அங்க ஒர்க் பண்ணல. ஒரு நடிகர் சினிமா துறையில எந்த ஒரு துறை இருந்தாலும் அதுல கமல் சார் கண்டிப்பாக மெம்பரா இருப்பாரு. கமல் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா. ஏன்னா டெலிவிஷன் இஸ் கோயிங் டு பீ எ ரெவல்யூஷன். கமல் சார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லும் போது எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க, ஆனால் இன்னைக்கு அவருடைய பேஜ் உண்மையாயிருக்கு. டெலிவிஷன் இஸ் அ ரெவல்யூஷன். ஸோ கமல் சார் இதில் இன்வால்வ் பண்ணிட்டு கமல் சார் கிட்ட இதை பற்றி பேசணும்னு அவசியம் எங்களுக்கு தோணலை. பிகாஸ் இட் வாஸ் த ப்ரொடியூசர் ஃபெஃப்சி அண்ட் ப்ரொடியூசர் ஸ்டெப்ஸ் எங்கள் யூனியன். அப்படி இருக்கும்போது நாங்கள் மூணு பேர் உட்காந்து பேசி சமூகமாக இது வேலை இந்த பிரச்சனை முடிச்சிட்டோம். நம்ம வந்து ஃபிகர்ஸ்க்கு போக தேவையில்லை. இன்னைக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு பேட்டி ஒன்னா சேர்ந்து குழுக்குறோம்னா கண்டிப்பா வி ஹவ் கம் டு எ சொல்யூஷன். லெட்ஸ் நோ இல்ல சமூக தீர்வுனா வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன நிறுவனம், என்னென்ன கிராஃப்ட் அதில் ஒர்க் பண்ணணும். நாங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இதில் இன்னாரெலாம் வந்து அதில் இதுவாக இருக்கணும்னு, இவங்கெல்லாம் கம்பல்சரியாக ஒர்க் பண்ணணும், இவங்க தேவைப்படுற உறுப்பினர்களை வச்சுக்கலாம்னு அதை வந்து ஒரு ஒழுங்கு பண்ணி. ஏன்னா வந்து ஒரு சண்டே சாட்டர்டே ஒரு நாள் 400 பேர் இருக்காங்க, ஒரு நாள் வந்து 150 பேர் இருக்காங்க. இதில் வந்து எங்ககிட்ட இல்லாத கிராஃப்ட்ஸ் இருக்காங்க, அதையெல்லாம் வந்து ஒரு ஒழுங்கு வரும்போது என்னென்னா செக்யூரிட்டிஸு, கேரவன், இது மாதிரி வாட்ச்மேன்ஸு, ரன்னர், அது மாதிரி வந்து அதாவது சங்கங்களில் அமைப்புகள் இல்லாத தொழிலாளர் ஒர்க் பண்ணுறாங்க, அவரெல்லாம் எடுத்துகிட்டு மீதி பேர் இருக்காங்க. அதில் எல்லாருமே குறைந்தபட்சம் இல்லை அதிகபட்சம் அந்த உறுப்பினர்கள் பணிபுரிகிற மாதிரி, அவங்க ஒரு வேளை வந்து உறுப்பினராக இல்லைன்னா ஒரு வேளை மும்பையில் இருந்திருக்காங்கன்னா அவங்க அங்கேருந்து உறுப்பினராக இருக்காங்கன்னு எல்லாம் சரி பண்ணி அந்த ஒப்பந்தத்தில் என்ன கொடுத்துருக்கோம். எங்கிட்ட 23 யூனியன் இருக்குது, அந்த 23 யூனியனில் 7 யூனியன் வந்து அவங்க கம்பல்சரியாக வச்சுக்கணும், மீதி யூனியன் தேவைப்படுற மாதிரி வச்சுக்கணும். அந்த ஒப்பந்தத்தை ஒழுங்கு பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு இது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு நாள் வந்து 100 பேர் ஒர்க் பண்ணலாம், ஒரு நாள் 250 பேர் ஒர்க் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பாண்டு கமல் சார் வரும்போது 400 பேர் வராங்களா, அதில் வந்து 300 பேர் நம்ம ஆளும் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை 150 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அது என்ன கிராஃப்டில் தேவைப்படுறாங்களோ அந்த கிராஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிடுறோம். ஜிஎஸ்டி வந்த பிறகு திரைத்துறை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு தான் சொல்லணும். மற்ற துறைகளை எப்படின்னு சொல்ல முடியாது, திரைத்துறை வந்து அது கடினமான ஒரு பாதிப்பு அதுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஜிஎஸ்டி போடும்போது எல்லாமே வந்து ஒரு ஒழுங்கு பண்ணி வரவுக்கு மட்டும் அவங்க வந்து ஒரு ஒழுங்கு பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டு செலவுக்கு உண்டான ஒரு ஒழுங்கை சரி பண்ணாத போது அதை சரி பண்ண வேண்டிய அரசாங்கம் எந்த கவலையுமே இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து வரி மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால வரியை வாங்குறதுல ஒழுங்கு ஏற்படுத்தின மாதிரி திரைத்துறையை ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றி அந்த இண்டஸ்ட்ரிக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்கறதுல அரசாங்கம் வந்து தவறிச்சிட்டு. அதனால் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இதன் மூலம் தொழிலாளர் இது வந்து சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், ப்ரொடியூசர் தான் பணம் கட்டுறாங்கன்னு. ப்ரொடியூசர்ஸு பணம் கட்டி அதை வந்து லாபகரமான ஒரு தொழிலாக பண்ணாத முடியாத போது தொழிலாளர்கள் தான் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு சினிமா எடுக்கும்போது ஒரு ப்ரொடியூசரை பாதிக்கப்படுறாருன்னா பணம் எக்கனாமிக்கலாக அவர் 1 கோடி பாதிக்கப்படலாம், ஆனால் அவர் தயாரிப்பாளர் 1 கோடி ஒருத்தர் தான் பாதிக்கப்படுறாரு. ஆனால் தொழிலாளர் வந்து ஏறக்குறைய 1000 பேர் பாதிக்கப்படுறாங்க, 1000 பேர் 1000 தொழிலாளிகளோட வாழ்க்கையை அது பாதிக்குது. அப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு திரைப்படத்துறை கடந்த வருடம் ரிலீஸ் ஆன திரைப்படத்துறை வந்து 240 படங்கள் ரிலீஸ் ஆனதில்
ஒரு நாலு அஞ்சு படங்கள் தான் வந்து குறைஞ்சபட்ச லாபத்தை அடைஞ்சிருக்கு. லாபம் வந்தால் கூட 10-20% லாபம் வரும், நஷ்டம் வந்தால் 100-200% நஷ்டம் வரும் மாதிரி ஒரு அபாயகரமான தொழிலாக இது வந்து மாறி இருக்கு. இதை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கங்கள் அதை வந்து முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தணும். எப்படி வரி வாங்குறதுல வந்து முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தினாங்களோ அதுபோல் எங்கள் படங்களை முறையாக வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வந்து இன்டர்நெட்லேயோ இல்லை பைரஸ்லேயோ இல்லை கேபிள் டிவிலேயோ இல்லை சிடி விசிடிலேயோ வந்து திருடுதனமாக வராமல் அதை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் முறைப்படுத்தணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். ஜிஎஸ்டி வந்தது சரியாக தவறான்னு நான் சொல்லலை, ஆனால் ஜிஎஸ்டி வந்தபோது நாங்கள் பாதிச்சிருக்கோங்கிறது தான் உண்மை. இல்லை இப்போ அரசாங்கத்தை பற்றி இல்லை இல்லை வந்து அரசியல் பற்றி பேச வேண்டாம். சினிமாக்கு வந்து அரசாங்கம் சார்பாக அங்கீகாரமே கிடையாது. இட்ஸ் நாட் ரெகனைஸ்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆனா இருந்தாலும் வி ஆர் தி ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ் இன்னைக்கு இந்தியாவில். சோ எந்த விதத்துல எங்களுக்கு நீங்க பிளஸ் ஆக்குறீங்க? ஒரு கவர்மெண்ட் சார்பாக அங்கீகரப்படாத ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் டேக்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க, வருமானம் வரி நாங்கள் கட்டிட்டு இருக்கோம், இப்போ ஜிஎஸ்டி எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது பாதிப்பு எல்லாமே வேற எப்படி இதில் பிளஸ் பார்க்க முடியும்? இப்போ அந்த பிக் பாஸ்ல என்ன வருது அதுக்கான இது நிகழ்ச்சியே கிடையாது, அதுக்கான பிரஸ் மீட்டே கிடையாது. நம்ம என்ன பேச வந்திருக்கோம், ஏன்னா திசை திருப்பி பேசுறதுக்கு இன்னும் நல்ல விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல இருந்து இன்னொரு விஷயம் போவோம், அதுல இருந்து இந்த விஷயம் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதுதான் நம்ம பேச முடியும். ஸோ அதனால்தான் இப்போ இந்த பிரஸ் மீட் எது சார்பாக இருக்கு, எதுக்காக வச்சிருக்கோம், அது குறித்து நம்ம வந்து கேள்விகள் இருந்தா நல்லா இருக்கும். ஐ எம் ஷூர் அதுக்கு வேற பிளாட்ஃபார்ம் இருக்கும். செல்வமணி சார் பேசின விஷயங்களும் ரெண்டு வரி கடைசியில இருக்கும். ஸோ அதனால தான் வேணாம். இது மெயின் குறித்து இந்த பிரச்சனைகள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வந்து வெளியில் வந்துருந்தா சொன்னேன், அக்கார்டிங் டு த சோர்சஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை கேள்விக்குறியாகவே முடிக்கக்கூடாது, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நானும் செல்வமணி சார் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் இதுபோல் பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நாங்கள் வந்து ஒரு தொழிலாளர் சம்மேளனத்தை சேர்ந்ததாக இருக்கிறதால எங்கள் கூட வர்றவங்களுக்கு ஏதாவது அரசியல் தொடர்பு இருந்தால் அவங்ககிட்ட வந்து முதல்ல ரெக்வஸ்ட் வச்சுருவோம், அரசியல் பேசாதீங்க. ஏன்னா நாங்கள் அவங்க எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், அப்போ வந்து அவங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுற மாதிரி வந்தால் நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது நாங்கள் பாதிக்கப்படுறோம். அதனால் எந்த பர்பஸுக்காக வந்தோமோ அதை மட்டும்தான் பேசணுங்கிறது எங்கள் கூட. ஏன்னா இப்போ திரைத்துறையில் பல்வேறு சம்பந்தமான அரசியல் கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க அவங்கவுங்க கட்சியை பற்றி பேசினாங்கன்னா அந்த நிகழ்ச்சி வருது. இல்லை அதை நாங்கள் ஆதரிக்கிறோம், இவங்க வந்து இப்போ அரசாங்கத்தை விமர்சிச்சா நான் பக்கத்தில் உட்காந்தா நானும் விமர்சனம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் வச்சு அந்த விமர்சனத்தை பண்ணலாம். இங்கே வரும்போது எங்கள் கூட இருக்கும்போது இது மட்டும் பேசணும்னு எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கோம். அதுபடி தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் வந்து அரசியலை தவிர்த்துட்டு நீங்கள் தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு அவங்ககிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. இன்னைக்கு கேட்கக்கூடாது அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு எங்கள் இது சம்மந்தம் ஏன்னா இப்போ சின்ன சின்ன விஷயம் வந்துட்டே இருக்குது. இப்போ வந்து இவங்க வந்த பிறகு நாங்களும் வந்து பெருசாக வந்து ஒரு அரேஸ் பண்ணுறதோ இல்லை. எங்களுக்கு ஒரு சின்ன கம்பெனி பண்ணுறாங்க, அதில் வந்து மெம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்னா நான் ஏன்னா ஒருத்தர் வந்து 2 லட்சரூபா ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, ஒரு 20,000 ரூபா ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறோம். இப்போ என்ன பிரச்சனை வந்துன்னா ஒரு 1 கோடி ரூபாயில் பண்ணும்போது கூட இந்த அந்த இதையும் இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது நான் குஷ்பு மேடத்துக்கு ஒன்று சொன்னதம்மா தயவுசெய்து இதில் நீங்கள் பிரிச்சுங்க. நாங்கள் வந்து தயாரிப்பில் வரும்போது சின்ன தயாரிப்பில் பெரிய தயாரிப்பு பிரித்து சின்ன தயாரிப்பிற்கு நிறைய செலவு கொடுத்துருக்கோம், பெரிய தயாரிப்பு அவங்க எங்களுக்கு வந்து நிறைய செலவு கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி நீங்கள் ஒரு சிலது வந்து பல கோடியில் தர்றாங்க. இப்போ பிக் பாஸ் வந்து சினிமாவை தாண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது, அப்போ அது வரும்போது கொஞ்சம் எங்களை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் சின்னதாக பண்ணும்போது அதை நாங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ நம்ம உறுப்பினர்களை வச்சு வேலை செய்யணுங்கிறது நம்மளோட ஒழுங்குமுறை, அதை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் ஏறக்குறைய நாங்கள் கேட்டதில் வந்து ஒரு 80-90% நாங்களாக பண்ணியிருந்தா கூட ஒரு 50-60% சண்டை போட்டு அது ஒரு வகை எப்படி ஒன்றாலும் ஆயிருக்கலாம். ஆனால் அது இல்லாமல்
நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான உதவியில் கிடைச்சிருக்கு. அதுதான் அவங்களோட நன்றி. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவேற்றத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிறது இது ஒரு உதாரணம். இதை வந்து எதிர்காலத்தையும் கடைபிடிச்சு ஒரு இணக்கமான தொழிலாளர்களுக்கும் சின்னத்திரைக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி சின்னத்திரையும் வாழ வச்சு தொழிலாளியும் வாழ வச்சு ஒரு நல்ல சுமூகமான நிலை ஏற்றத்துக்கு நாங்கள் பாடுபடுவோம். அது இப்போ நாங்கள் வந்து இது எங்களுடைய பாதிப்பை சொன்னீங்க. நாங்கள் வந்து குழந்தைங்கள் மாதிரி இது அப்பா அம்மா வந்து தயாரிப்பாளர் தான், அவங்க தான் வந்து இதுக்கு சம்மந்தம் முடிவெடுக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் கேட்கும்போது உனக்கு என்ன சம்மந்தம், யாரோ வரி கேட்டால் உனக்கு என்னன்னு அரசாங்கம். இப்போ இதை வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ஒழுங்காக ஸ்டார்ட் அவுட் பண்ணி போன வருஷம் வந்து ஜிஎஸ்டி இல்லாத போது லோக்கல் பாடி டாக்ஸோ இல்லை வேறு டாக்ஸோ கட்டும்போது எவ்வளோ டாக்ஸ் கட்டணும், இப்போ வந்து ஜிஎஸ்டி மூலமாக எவ்வளோ கட்டுறோம், இது வந்து இப்போ எல்லாமே வந்து கிளியர் கட் ஆகிடுச்சு. இப்போ யாரும் வந்து வருமானத்தை மாற்ற முடியாது ஜிஎஸ்டி வந்த பிறகு. அப்போ இவ்வளோ வரி அதிகமாக கட்டிருக்கும். போன வருஷம் நம்ம வந்து 100 ரூபா வரி கட்டிருக்கோம், இந்த வருஷம் 500 ரூபா வரி கட்டிருக்கோம், 5 மடங்கு அதிகமாக வரி கட்டிருக்கோம். போன வருஷம் அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த சலுகை 100%, 100%னா இப்போ வந்து 50%. வருமானம் 5 மடங்கு அதிகரிச்சிருச்சு, ஆனால் பாதிப்பு வந்து 50% ஆகிடுச்சு. எங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் 50% ஆகிடுச்சுங்கிறத ஒரு ஒழுங்குபடுத்தி முறைப்படி இது வந்து ஜிஎஸ்டிங்கிறதால வந்து தமிழ்நாடு மட்டும் போனால் போக சரியாக வராது. அப்போ இந்தியா முழுக்க இருக்கிற தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைச்சு, ஏன்னா இன்றைக்கி வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 160 கமோடிட்டிஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க, சில ஏற்றிருக்காங்க, எல்லாமே கன்சிடரேஷன் இருக்குது. இது தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைஞ்சு இந்தியா முழுக்க இருக்கிற தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் ஃபெமிலியாக இருக்க நடிகர்கள் எல்லாம் வந்து அரசியலை பாதிக்கக்கூடிய இல்லை அரசியல்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நடிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணாங்கன்னா நிச்சயமாக இதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாட்டில் இருக்கிறதால வந்து நான் பேசுறது தூத்துக்குடியில் இருக்கும் பேச எனக்கு புரியுது, நான் பேசுறது தூத்துக்குடியில் புரியுது. இப்போ மும்பையில் சினிமாக்காரன் ஒரு ஜாதி இருந்தாலும் நான் போய் ஏன்னா தமிழ் எழுதும்போது அவர் ஹிந்தியில் எழுதுறாரு, அப்போ எங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். அதை சேர்ந்து கம்யூனிகேஷன் வந்துருச்சுன்னா இந்த புரிதலே முதல்ல வரணும். இந்த தயாரிப்போ நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இப்போ எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை வந்தது. இப்போ உடனே நாங்கள் வந்து மும்பைக்கு ஒரு கடிதம் கொடுத்தோம், ஹைதராபாத் ஒரு கடிதம் கொடுத்தோம், கர்நாடகா கடிதம், ஏறக்குறைய வந்து ஒரு ஜங்ஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபார்ம் பண்ணி முழுக்க ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டோம். அப்போ தொழிலாளர்கள் இந்தியா முழுக்க தவிர தொழிலாளர்கள் ஒன்று இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது சம்பளம் பெறுகின்ற தொழிலாளர்கள் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கும்போது சம்பளம் கொடுக்குற தயாரிப்பு ஒன்றிணைக்கூட வாய்ப்பை ஏன் அவங்க ஏற்படுத்தலை? அந்த வாய்ப்பை ஏற்படுத்தினாதான் அவங்க ஒழுங்கு வருவோம். அதுதான் உங்களுக்கு வந்து எங்கள் பிரச்சனையை விட ரஜினி கமல் இதுதான் முக்கியம். இன்னும் நீங்கள் இல்லை அவங்கள பற்றி நாங்கள் என்ன சொல்றதுங்க, இப்போ அவரே கேட்கலாமே போறாரு. இந்த கேள்விக்கு அவங்க தான் பதில் கொடுக்கணும். இந்த கேள்வி அவங்களுக்கு போனா அவங்க தான் பதில் கொடுக்கணும். அவங்க சார்பாக நாங்க பதில் கொடுக்க முடியாது. ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்களா இந்த மாதிரி பிரச்சனைகளை பேச தயங்குறாங்களா? அப்படி எல்லாம் கிடையாது, அது அவங்க கிட்ட தான் கேளுங்களேன். அவங்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னு நாங்க எப்படி சொல்ல முடியும்? கமல் வந்து என்ன சொல்வாருன்னா, அந்த ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் எதிர்க்கிறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு அறிக்கை சொல்றாங்கன்னு சொல்லுவாரு. இப்ப எந்த கருத்துமே சொல்லாத காரணம் ஒரு கட்சி ஆரம்பிச்சது தானே. நிறைய கருத்து சொல்றாரு நீங்க, பேப்பர் நியூஸ் பத்திரிகை ஏதோ ஒரு கருத்து இருக்குமே கமல் சார். சினிமா சினிமா பிரச்சனை சம்பந்தமா வரணும். சினிமா துறை அப்பாற்பட்ட மற்ற பிரச்சனைக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்கறாங்க, நம்ம சினிமா துறையை மட்டும் என்ன அப்படியே க்வெஸ்சன் மார்க் அப்படியே இருக்கு, அதான் சார் வந்து கேட்க வேணும். அதுதான் நான் சொன்னேன், சம்மந்தப்பட்டவங்க வரும்போது தான் அதுக்கு அவர் ஆதரவு கொடுக்க சொல்ல முடியும். அவருக்கு இப்போது அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராகவோ இல்லை சேம்பரோட பிரசிடெண்டாவோ இல்லை இம்பாவோட தயாரிப்பு இந்திய தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தால் அது வந்து சரியாக இருக்கும். இப்போ இவங்க முதல்ல எடுக்கணும், முதல்ல எடுக்க வேண்டிய எடுத்து அதுக்கப்புறம் கமல் சார் கேட்குறது. இப்போ நான் கமல் சார் ஒரு நடிகராக தான் சொல்ல முடியும், அரசியல் கட்சி தலைவராக கருத்து இருக்கா இல்லையான்னு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ நன்றி. இல்லை ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்லும்போது பிரதமர் மோடி அவர்கள் நான் செத்ததுக்கு அப்புறம் தான் ஜிஎஸ்டி வர முடியும், எஃப்டிஐ கொண்டு வர முடியும்னு சொன்ன பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு ஜிஎஸ்டி வச்சுட்டு அப்பா அப்போ ஒரு மிகப்பெரிய சாதனை இந்தியாவில் நாங்கள் படைச்சிருக்கோன்னா பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு ஜிஎஸ்டிக்காக எத்தனை தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியும். ஏன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது அதுக்கான பிரச்சனைகள் என்ன உருவாகும், அதுக்கு என்ன நீங்கள் வந்து பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு வச்சுருக்கீங்க, அது எதுவுமே யோசிக்காமல் டைரெக்டாக வந்து ஓவர் நைட் ஏதோ ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஓவர் நைட் நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க. அப்படி கொண்டு வரும்போது
இப்ப ஒரு வருஷம் தாண்டியும் நிறைய பேருக்கு நிறைய தொழிலாளர்களுக்கு அது சிறு தொழிலாளர்களுக்கு ஜிஎஸ்டி அப்படினா எப்படி வேலை செய்து எப்படி பண்ணணும்னா இன்னும் புரியாம தான் இருக்காங்க எத்தனை பேர் நீங்க பாத்திருக்கீங்க தொழில் எல்லாம் முடிச்சிட்டு மூடிட்டு வேற எங்கயாவது வேலை பார்க்கிறதுக்கு போயிருக்காங்க ஏன்னா அவங்களால அந்த தொழில் செய்ய முடியல ரொம்ப தூரம் போக வேண்டாம் நம்மளுடைய சிகாகோ ஆஃப் இந்தியா சொல்லும்போது நம்ம திருப்பூரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா திருப்பூர்லயே எத்தனை இடங்கள் வந்து மூடி வச்சிருக்கிறாங்க எத்தனை சிறு தொழிலாளிகள் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டாங்க ஏன்னா அவங்களால வந்து வேலை செய்ய முடியல ஏன்னா ஜிஎஸ்டி முடியல அவங்களால நீங்க வந்து ஒரு ஜிஎஸ்டி வரும்போது ஒரு ஸ்லாப் இருக்கணும் இப்போ நாங்கள் வந்து எத்தனை வெளிநாடெல்லாம் சுற்றுறோம் டாக்ஸஸ் இருக்குது இல்லை சொல்லலை டாக்ஸஸ் நாங்கள் கட்டினா தான் ஒரு நாடு நடத்த முடியும் ஒரு நாடோட முன்னேற்றம் இருக்குல்ல அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது ஆனால் அதுக்கான விதிமுறைகள் இருக்குது அந்த முறைகள் என்னன்னா அவங்களே புரிஞ்சிக்காம ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்து இன்னி வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி அவர்களுக்கு அதுக்கான தெளிவு கிடையாது பிஜேபி பிரசிடென்ட் அமித்ஷா அவர்களுக்கு தெளிவு கிடையாது பிரதமர் மோடி அவர்கள் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது ஏன்னா யாருக்குமே புரியாது இது எல்லாமே வரும்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தெளிவாக சொன்னார் 1.7% 1.6.9 to 1.7% ஜிடிபி குறையும் முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப சிதம்பரம் அவர்கள் பேசும்போது 1.7% ஜிடிபி குறையும் இத்தனை குறிப்பிட்ட காலத்தில் இது எல்லாமே தெளிவாக சொல்லும்போது பிஜேபியிலேருந்து அத்தனை பேர் வந்து திட்டினாங்க சத்தம் போட்டாங்க புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க மக்கள் திசை திருப்பிட்டு இருக்காங்கன்னா ஆனால் நம்ம பார்த்தோம் அந்த 1.7% ஜிடிபி குறையும் போது எப்படி இருந்தது ஏன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு ருப்பி இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு நம்ம நாட்டு பைசா இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு நம்ம பார்த்ததே கிடையாது 69 per dollar நம்ம இறங்கியிருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு இக்கனாமிக்கல் பாதிப்பு நம்ம இந்தியாவில் இருக்கு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லை அது வந்து ஒரு தாம்சன் ராய்ட்டர்ஸோடைய கருத்து தான் அது வந்து 100 to 100 வந்து அது சரியாக நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் என்னன்னா இன்னைக்கு வந்து தாம்சன் ராய்ட்டர்ஸ் சார்பாக ஒரு பெருமைக்குப்படக்கூடிய விஷயம் கிடையாது இது தலைகுனிய வேண்டிய விஷயம் இந்தியா வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் ஒன்று சொல்லிட்டு அதுவும் முதலிடத்தில் இருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது நம்ம நாட்டில் இன்றைக்கி நிறைய பெண்கள் முன்னேறிட்டுருக்காங்க அவங்களுக்கு நல்ல சுதந்திரம் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் ஆனால் அதே சமயத்தில் தினமும் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பலாத்காரம் ஒரு பெண் மேலே ஒரு அசால்ட்டோ செக்ஷுவல் அசால்ட்டோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் 2015 to 2016 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் 39,000 கேசஸ் நீங்கள் வந்து வெறும் செக்ஷுவல் அசால்ட்டுக்காக போலீஸ்லேயே ஃபைல் ஆயிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் இந்த கருத்து பார்த்தீங்கன்னா மார்ச் கடைசி அதாவது மார்ச் 26 நினைக்கிறேன் மார்ச் 26 மே 6 எடுத்த கணிப்பு இது இது பார்க்கும்போது அந்த ரெண்டு மாதத்துக்குள்ள 1.5 இந்தியாவே ஒழுக்கி வச்சு ரெண்டு கற்பழிப்பு கேசஸ் ஒன்று கத்துவா இன்னொன்று வந்து உண்ணாவும் இது ரெண்டு இருந்தது இது எந்த பேசிஸ்ல இவங்க எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் 2013 இதே தாம்சன் ராய்ட்டர்ஸ் இந்தியா 4வது இடத்துல இருக்குது பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத இடம் நாடுகள் சொல்லும்போது 4வது இடத்துல இந்தியா இருந்தது 4வது இடத்துல தானே இருந்தது அதுவும் வந்து நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா நாட் வியர் நாட் ரைட் அட் த டாப் ஃபார் த ரைட் ரீசன்ஸ் அப்போது குஜராத்தோடைய முதலமைச்சராக இருந்த இப்போ இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் UPA 2 பார்த்துட்டு அவ்வளோ கேள்வியெல்லாம் எழுப்பினார் பெண்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு இந்தியா 4வது இடத்துல இருக்குது நம்ம தலைகுனிய வேண்டிய விஷயம் அதுவும் யூபியோட சேர்பர்சன் திருமதி அன்னை சோனியா காந்தி இருக்கும்போது ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பிரதமர் மோடி அவர்கள் கேள்வி எழுப்பினாங்க அதை தான் நாங்கள் இப்போ கேட்டோம் 2013 இதே தாம்சன் ராய்ட்டர்ஸ் இந்தியா 4வது இடத்துல இருக்கும்போது அது நம்பி அன்னை சோனியா காந்தி அவர்கள் வரைக்கும் நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க இன்னைக்கு நீங்கள் பிரதமராக இருக்கிறீங்க உங்ககிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கூட கேட்கல சும்மா சொன்னோம் தலைகுனிய விஷயம் முதல் இடத்துல தாம்சன் ராய்ட்டர்ஸ் நம்மளை காமிக்குது இதுக்கு வந்து பெரிய பிரச்சனையாகி ஏதோ வந்து அவங்களுடைய வலிக்கிற இடத்துல நாங்கள் மறுபடியும் கால் மிதிச்சிட்டோம் அப்படி நினச்சிட்டு அவங்க வந்து ரொம்ப அப்செட்டாக பதிலெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பட் கேள்வி கேட்க எழுப்புறதுக்கு தைரியம் இருக்கும்போது உங்க பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டால் அது கேட்குறதுக்கு தைரியம் பிஜேபிக்கும்
பிரதமர் மோடி அவர்களுக்கும் இருக்கணும். சேலம் எட்டு வழிச்சாலை பிரச்சனை வந்து தொடர்ந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அரசு வந்து நிலம் வந்து கையகப்படுத்துறதுல வந்து உறுதியா இருக்கு. இது எப்படி வளர்ச்சி கண்டிப்பாக வேணும், ஆனா அதுக்காக நம்மளுடைய விவசாயி பாதிக்குதுன்னா அப்படி ஒரு வளர்ச்சி வேண்டாம். ஏன்னா 70% நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு நம்மளுடைய விவசாயிங்க தான். 30% வந்து ஒரு 35% மட்டும்தான் அர்பன் ஏரியாஸ் நம்ம சொல்றோம், ஆனா மீதி எல்லாரும் 65% மேக்சிமம் விவசாயிங்க இருக்காங்க. விவசாயிங்க நல்லா இருந்தாதான், விவசாயிங்க முன்னேறினாதான், விவசாயிங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம நாட்டில் என்ன பண்ண முடியாது பார்த்தாதான் இந்த நாடு நல்லா இருக்க முடியும். ஏன்னா இது அக்ரிகல்ச்சர் லேண்ட். இது அப்படி இருக்கும்போது வளர்ச்சி பண்ணுங்க, ஆனால் அவங்களுடைய பாதிப்பு இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நான் ஜிஎஸ்டி மட்டும் இல்லை டிமானிட்டைசேஷனும் எடுத்துக்கோங்க. ஒரு வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதோ கொண்டு வரீங்க, ஆனால் அதுக்காக மற்ற என்ன சலுகைகள் பண்ணி கொடுக்குறீங்க அது பார்க்கணும். எட்டு சாலைனா ஓகே, ரோடு இங்கிருந்து போகிறதுக்கு ஒரு 25 நிமிஷத்தில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆகுனா எட்டு சாலை வந்துச்சுன்னா 6 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் அந்த 8 சாலை ரோடில் பாதிக்கப்படுற விவசாயிங்க எங்கே போவாங்க? அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குறீங்க? அதுதான் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு ஒரு நியாயமான பதில் இருந்தால் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட பதில் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கட்டும், விவசாயிங்க எழுப்புகிற கேள்விக்கும் நம்மளுடைய மாணவர் மாணவிகள் கேட்குற கேள்விக்கும் ஸ்டெர்லைட் பிரச்சனை இருக்கும்போது அந்த கேள்விக்கும் எதுக்கும் அரசாங்கத்துக்கிட்ட பதில் இல்லை. பதில் இருந்தால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் பதில் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியல இதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குன்னு. இதுக்கு கருத்து சொல்லணும் அவசியமே இல்லை. நம்ம வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும், நம்மளோட வேலையை செய்ய முடியாது. அதுக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பதில் கொடுக்கணும். அவங்க தான் ஆளுநர் பார்த்து கேள்வி கேட்கணும். நாங்கள் கேட்கணும்னு அவசியமே இல்லையே. நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க நான் கேட்கணும். ஆனால் ராமலக்ஷ்மன் போல் நடக்கிற இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களும் ரெண்டு பேரும் வந்து வாயை திறக்கலையே. ராமலக்ஷ்மன் பேசட்டும், அவங்க வேலையை வந்து ஆளுநர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆளுநர் செய்யும் போது கண்டிப்பாக மேல இடத்துலேருந்து டெல்லியிலேருந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக வந்து யார் கேள்வி எழுப்பணும், இப்ப இருக்கிறத நம்ம அதிமுக அரசாங்கம் தான் ஆளுநர் பார்த்து கேள்வி எழுப்பணும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் MK Stalin அவர்களும் இந்த தூரத்துக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்பும் போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சர்கிட்டிலிருந்து பதில் வருதா? இல்லை. ஆளுநர் பார்த்து கேள்வி எழுப்பினாங்களா? இது எங்கள் வேலை, எங்கள் அரசாங்க வேலை, நீங்கள் செய்யாதீங்க, இது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா மேலே இடத்துலேருந்து தட்டி கொடுத்துருக்குறாங்க, தம்பி நீ இப்போ பேசக்கூடாது, நாங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் நீங்கள் பேசுனா போதும், இந்த நேரத்துக்கு ஆளுநர் வேலை பார்ப்பாரு. ஸோ சரி, மேலே இடத்துலேருந்து டெல்லியிலேருந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு என்ன, தன்னுடைய நாற்காலி காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய பிரச்சனைகள் இந்த அதிமுக அரசாங்கம் இந்த ஆளு கட்சி வந்து இன்னும் 3 வருடங்கள் இருக்கட்டும் அந்த ஒரு நினைப்பில் அவங்க சொல்கிறது மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும்போது யார் என்ன கேள்வி எழுப்ப முடியும்? நோ குவஸ்டின்ஸ் அபவுட் தட். அது மறுபடியும் முடிஞ்சு போன விஷயத்துக்கு மா வரைச்சிட்டு இருந்தா புளிக்கும். எனக்கு தெரியாது. எனக்கு நக்மா ஏன் மாற்றினாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் மயிலா காங்கிரஸ்க்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அங்கேருந்து எடுத்த முடியும் எனக்கு தெரியாது. இங்கே வந்து மாற்றுறாங்களே இல்லைன்னா நம்ம பார்ப்போம். ஆனால் சொன்ன விஷயமும் பேசின விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அரைச்சமாகவும் அரைக்கிற மாதிரி இருக்கு. அங்கிருந்து டி கே சிவகுமார் அவர்களும் அல்லது அங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்க பதில் கொடுத்தா தான் நல்லா இருக்க முடியும். காங்கிரஸ் சார்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குது நான் கேளுங்க. ஒரு கவர்மெண்ட் விஷயமாக அங்கே கர்நாடகாவில் ஒரு அலையன்ஸில் இருக்கும், அங்கிருந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னு அங்கே இருக்கிறவங்க ஸ்போக்ஸ் பர்சன் தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா டீப்பாக என்ன இருக்குது எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாது, நான் அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. என்னங்க ஆ
இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது எப்படி பார்க்குறேங்கிறீங்களா? எல்லாமே விலைவாசி ஏறிட்டு தான் போகுது. இப்போ வந்து நீங்கள் அவ்வளோ பண்ணும்போது பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய பப்ளிசிட்டிக்கு மட்டும் கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ள 4,766 கோடி செலவு பண்ணியிருக்காரு. அது யார் காசு? கவர்மெண்ட் கொடுத்த காசு தானே. கவர்மெண்ட்க்கு யார் கொடுத்த காசு? நீங்கள் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன், இந்த நாட்டில் இருக்கிறவங்க டேக்ஸ் கட்டியிருக்காங்க. ஆனால் அவர் பப்ளிசிட்டிக்கு பயன்படுத்திருக்கிறாரு. மோடிங்கிறத இமேஜ் உயர்த்துறதுக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ட்ராவலிங்க்கு மட்டும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ செலவாயிருக்கு. எவ்வளோ 370 கோடி என்னமோ ட்ராவலிங்க்கு செலவாயிருக்கு. இது எல்லாமே பார்க்கும்போது இப்போது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னா, நீங்கள் ஈரான் கிட்டேருந்து ஒரு ஃபுட் பேக் எடுக்கிறீங்க, பின் எடுக்கிறீங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஆயில் வாங்க முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எல்லா இடத்துலேருந்து உங்களுக்கு பாதிப்பு வரும்போது இக்கனாமிக்கலி எங்கே போயிட்டுருக்கோம்? பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு உயர் இருக்குன்னா நீங்கள் பாருங்கள். இப்போ கேஸ்னால் நாங்கள் ஃப்ரீ கேஸ் கொடுத்தது மோடி அவர்கள் அவ்வளோ பேசினாங்க, எல்லா பெண்கள் வந்து கேஸில் ஒர்க் பண்ணணும், அதனால தான் அந்த கேஸ் ஒன்று இருந்தாக்கா திருப்பி கொடுத்துருங்க, நாங்கள் தான் நேர்மையான அரசாங்கம் அல்ல சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கி யாருக்காக அதை பதில் கொடுக்குறாங்களா? இதே அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டில் 15 லட்சம் வந்துடும், 80 லட்சம் கோடி பிளாக் மணி வெளிநாட்டில் இருக்குது, அது வந்த உடனே நான் எல்லா அக்கௌண்ட்டில் வந்து 15 லட்சம் வந்துடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதே அமித்ஷா அவர்கள் அதெல்லாம் ஜும்லா அதெல்லாம் மக்கள் வந்து நம்பினாங்கன்னா அது அவங்களுடைய முட்டாள்தனம் சொல்லிட்டாரு. இப்படி தான் நம்ம எல்லாரும் ஏமாந்துருக்கோம், நம்மளை எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க, அவ்வளோதான். 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா எனக்கு தெரியாது. அதுக்கு நான் இப்போ வந்து வரும்போது பார்க்கலாம். ஒரு வேலை வந்தா, ஒரு வேலை வரலன்னா குஷ்புக்கு காங்கிரஸ்க்கு இடையிலே ஒரு பிரச்சனை. ஏன்னா சீட்டு கேட்டால் அதனால தான் அவங்க வந்து சீட்டு கொடுக்கல, சீட்டு கொடுத்துட்டாங்க அதனால தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்துக்கலாம். அடுத்த இங்கிருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கும்னா எனக்கு தெரியாது. யா, தேங்க்யூ.